ఆరు ஆறு பிள்ளைகளோட நான் இந்த நான் தனியாக தான் இருக்கிறேன். நந்தினி மிஸ்ஸுக்கு தெரியும், அதனால நான் நந்தினி மிஸ் எடுத்து தர சாமானுகளும் மாத காலம் தாரத்தில் தான் என் ஜீவியம் போய்கொண்டு இருக்குது. எனக்கு சரியான கஷ்டம் ஐயா, என்ன செய்யறது? பிள்ளைகளும் சமைக்கிறேன், நானும் பிள்ளைகளோட கூட சாப்பிடுறையில தனியொரு சின்ன இருப்பு போட்டு நான் கூட போட்டு கொண்டிருக்கிறேன். அந்த மருந்தடிகளும் தாரம் கிளம்பினா பாதிப்படைஞ்சு கொடுக்கு. அப்போ நந்தினி மிஸ்ஸை கேட்டு நான் எனக்கு திருப்பி தாரம் கொண்டு போய் நந்தினி மிஸ்ஸும் சகானா அவட காய்ச்சி போட்டு நான் செய்து தாரணம் இருக்கேன்னவா. எனக்கு சரியான கருத்தம் ஐயா, நந்தினி மிஸ்ஸை கேட்டால் எல்லாம் சொல்லுவா. ரெண்டு கைகளும் கையை கையை பாபு சாதாரணமாக பொருள் விலையேற்றத்தால் நீங்கள் என்ன பாதிப்படையாகிறீங்க? இன்றைக்கு ஒரு பொருளின் விலை உச்சநிலைக்கு வந்துருக்கு. எனக்கு அப்படி வேண்டதுக்கே காசு இல்லையே. என்னட்டு காசு இருந்தா ரெண்டு நிமிஷம் சாமான் இருந்தா போது, நான் கடை வழியும் சாமான் பண்றேன். வெத்திலே வித்திலே தான் விட்டு தான் இந்த தடவை வைக்கிறேன். ஜோக்காதவருக்கு வைக்கிறேன் நான். வெத்தில வித்து தான் நீங்கள் வாழ்றீங்க. அதுவும் இப்போ கொள்வனவு செய்யறதும் சரியான ஒரு நில விலையேற்றம் அதிகம் தானே? என்ன அதிகம் வேற ஏதாவது சொல்றது? வேற என்ன? எனக்கு அந்த வீட்டு இருக்கா ஏன் திருப்பி தர போகணும் ஐயா? எல்லா மரங்கள் தடிகள் எல்லாம் ஊக்கி போச்சாண்ட நந்தினி மிஸ்ஸை கூட்டி கொண்டு உள்ளுக்கு காட்டினான். எல்லாம் பாருங்க நந்தினி மிஸ் வந்து எப்படி அம்மா வந்து நிர்மலா அம்மா, நீ இந்த ஒரு தைரியசாலி. ஆனால் இன்று அந்த தைரியங்களை எல்லாம் இழந்து ஒரு நிக்கதியற்ற நிலையில வந்திருக்கிறான். குறிப்பாக வந்து அவாக்கு வந்து அந்த கருத்ததால வந்து அதனுடைய அந்த கைகளை கைகளுடைய விரல்களை இழந்திருக்கிறான். அந்த நேரத்திலேயும் தான் ஒரு ஒரு சக்தி வாய்ந்தவரால் வாழ வேணும், தனக்கு பிற தேவைகள் இருக்குன்றதை வந்து எங்கள்கிட்ட கூறியிருக்கிறான். குறிப்பாக அவளுடைய வீடு வீடு வந்து ஒரு சரியான நிலையில் இல்லை. நேர்ந்தோர் கஷ்டப்பட்ட ஒரு வீடு ஒன்று இருக்குது. அதை சேர்த்து தான் சொல்லி எங்கள்கிட்ட பல முறை வந்து கோரிக்கை வச்சுக்கிறான். இந்த கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு வந்து உங்கள் யாராவிடம் கேட்டுக்கொள்கின்றோ அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தந்தால் இந்த அம்மாவுடைய வீட்டில் பா நிம்மதியாக வந்து உறங்குவதற்கான ஏற்பாடு செஞ்சு கொடுக்கலாம். குறிப்பாக இந்த இக்கட்டான காலநிலையில் குறிப்பாக வந்து தன் ஒரு வெத்திலை விற்று வெத்திலையை வந்து விற்று தான் தன்னுடைய நாளாக அந்த சீனியத்தை வந்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறான். ஆறு பிள்ளைகள் இருந்த போதிலும் அந்த ஆறு பிள்ளைகள் வந்து கைவிட்டு விட்டார்கள். உதவி கிடைப்பதில்லை. ஆனால் உண்மையிலேயே அவருக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இந்த உதவி திட்டத்தை யாராவது செய்து தரத்துக்கு முன்வாருங்கள்.